हलो फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी वेट्रीपालम टीएनपीएससी 2021 வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட குரூப் 2 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வந்து வர இருக்கு. ஓகேங்களா, 2020லேயும் வந்து மே மந்தில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருந்தது, ஆனால் கொரோனா காரணமாக வந்து தள்ளி போச்சு. இப்போ மறுபடியும் வந்து 2021லேயும் குரூப் 2 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் தான் வந்து வர இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமான குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமும் வந்து செப்டம்பரில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. ஓகேங்களா, இதுவும் 2020 ஆனுவல் பிளானரில் சொன்னதே தான். 2021 ஆனுவல் பிளானர் படியும் செப்டம்பரில் தான் குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக 3 மாதங்களில் வந்து தேர்வு வந்து இருக்கும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வருது. ஆகஸ்ட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ் இருக்கும். செப்டம்பரில் ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. அதன் பிறகு நவம்பரில் வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, குரூப் 2 மெயின்ஸ் வந்து நவம்பரில் வந்து இருக்கும். அடுத்த வருஷம் 2022 மேவோட இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, அதே போல் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வந்து வர இருக்கு. எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 மந்த்ஸ் கேப்பில் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டுருவாங்க. அதாவது ஜனவரி 2022 அப்படி இல்லைனா பிப்ரவரி 2022 இந்த எக்ஸாம்க்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்குவாங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட இந்த எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து 2021 வந்து வர இருக்கு. மொத்தம் 42 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் இது ஜனவரி மந்தே வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இதுவும் ஜனவரி மந்த் வர இருக்கு. கம்பைன்ட் என்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் இது பிப்ரவரியில் வர இருக்கு. அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன் பிப்ரவரியில், வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜின் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஓகேங்களா இது வந்து மார்ச்சில் வர இருக்கு. ஜூனியர் எபிகிராஃபிஸ்ட் மார்ச்சில், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து மார்ச்சில், பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஏப்ரலில், கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீசஸ் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம் இது ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இதுவும் ஏப்ரலில், கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் ஏப்ரலில், கம்பைன்டு ஜியோலஜி சர்வீசஸ் ஏப்ரலில், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மே மந்தில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் வந்து மேலே, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் மே மந்த்து, ரிசர்ச் அசிஸ்டன்ட் மேலே, ஸ்டோர் கீப்பர் ஜூனில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ஜூனில், ஜெயிலர் ஜூனில், அசிஸ்டன்ட் ஜெயிலர் இந்த ப்ரிசன்ஸ் ஜூனில், அடுத்து முக்கியமான ஒரு எக்ஸாமான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா கிரேட் 1, கிரேட் 3, கிரேட் 4 இந்த 3 எக்ஸாமும் வந்து ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. அடுத்து வந்து புதுசாக வர ஒரு எக்ஸாம் ஓகேங்களா, அதிக வருஷம் வராத ஒரு எக்ஸாம் வந்து குரூப் 3 எக்ஸாம் இதுவும் வந்து ஜூலையில் வர இருக்கு. இந்த எக்ஸாம்க்கான என்னென்னலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து தேவை அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். குரூப் 5A சர்வீசஸ் ஆகஸ்ட்டில், இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆகஸ்ட்டில், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி ஆகஸ்ட்டில், டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் செப்டம்பரில், பர்சர் இன் கொலிஜியட் டிபார்ட்மெண்ட்டு செப்டம்பரில், குரூப் 4 வந்து செப்டம்பரில், வொக்கேஷனல் கவுன்சிலர் செப்டம்பரில், கம்பைன்டு லைப்ரரி சர்வீசஸ் அக்டோபரில், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அக்டோபரில், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அக்டோபரில், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் அக்டோபரில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோஷியல் வெல்ஃபேர் அக்டோபரில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் எம்எஸ்எம்இ நவம்பரில், சைக்காலஜிஸ்ட் நவம்பரில், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் நவம்பரில், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா டிஇஓ எக்ஸாம் இது நவம்பரில், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து டிசம்பர்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வர இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். ஓகேங்களா, அதாவது குறிப்பிட்ட எக்ஸாம் வந்து கரெக்டாக என்னைக்கு நடக்கும் அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இதில் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது குரூப் 2 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வர இருக்கு. ஆகஸ்ட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடக்குது. அதே போல் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரும். டிசம்பரில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா, 2020 கொரோனா காரணமாக எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து நடக்கலை. 2021 இப்போ 42 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலிருந்து வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.